ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கிரிப்டோஜன் தமிழ், நான் உங்கள் யுவா. ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மிங் தான். ஸோ அனிமல் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட் ஒரு 10 o'clock மேலே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபார்மிங்கில் என்ன அப்படின்னா, இது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 hours முன்னாடி வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவை. என்ன கேட்டிங்கன்னா, புதுசாக வரக்கூடிய ஃபார்மிங்கில் என்ன நடக்கும்னா, பெரிய அளவில் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அதாவது 1 lakh percentage, 2 lakh percentage அந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஃபார்மிங்லையும் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து 4 hours முன்னாடியே நான் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, அதே போல் என்னென்னா, இந்த காயின் வந்து அதாவது நேட்டிவ் காயின் இருக்குது, அதாவது பிக்கி காயின், டாக் காயின், அந்த மாதிரி 2 coins வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ பிக் காயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதோட விலை வந்து $270 வந்து சேல் பண்ணாங்க. ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்போ வந்து அதோட விலை வந்து $270 சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அது பை பண்ணி தாராளமாக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லான்ச்சுக்கு முன்னாடி நீங்கள் $270 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, தாராளமாக அதை வந்து $580 வரைக்கும் சேல் பண்ணிருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து பை பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தாரு, $650 வந்து சேல் பண்ணிட்டோம் ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா $900 மேலே போச்சு அப்படின்னார். ஒரு சிலர் வந்து $850 சேல் பண்ணியிருக்கீங்க, ஒரு சிலர் $350 சேல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, சேல் பண்ணியிருந்தாலும் விலை வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இப்போ பை பண்ணி ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ ஃபார்மிங் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு டெய்லி 1% to 2% இன்கம் வரதுக்காக தான் நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணுறோம். அதுலேயும் வந்து ஃபார்மிங் ரொம்ப சேஃபாக அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இந்த ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு ஃபார்மிங் இருக்குது. ஸோ ட்ரிப் நெட்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 7-8 months அவங்க வந்து ஃபார்மிங் செக்டரில் வந்து ஏகப்பட்ட இன்கம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த காயினுமே வந்து ரொம்ப விலை குறைஞ்சிருக்கு, ஒரு $130 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதுவுமே ஒரு நல்ல வெப்சைட், அவங்களோட டெவலப்மெண்ட்டில் க்ரியேட் பண்ண காயின் தான் இந்த காயின் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டெயில் ஃபுல்லாகவே காயின் மார்க்கெட் கேப்பில் கூடி சீக்கிரமே வரலாம். ஸோ அதனால் இதில் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோவை தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதில் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, சிம்பிளாக உங்களோட டாலர்ஸை வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணலாம். இதில் வந்து 325%, 340%, அதனால் ஒரு ஸ்டேபிளான பர்சன்டேஜ் தராங்க. அதாவது ரொம்ப அதிகமாக 1000%, 2000%லாம் இல்லாமல் ஒரு ஸ்டேபிளாக ஒரு நாளைக்கு 1%, 0.5% அந்த மாதிரி வர மாதிரி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி தான் வந்து லான்ச் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓரளவுக்கு ஒரு 3 to 4 months வந்து தாராளமாக அதை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு தோணுச்சுன்னா, இமீடியட்டாக வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறது தான், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அது நம்ம சேனலே இருக்கும். ஃபார்மிங் சம்மந்தப்பட்ட அந்த அனிமல் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற லிங்க் இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த பார் கோடில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபார்மிங் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் இந்த சைடில் கொடுத்துருக்கக்கூடிய 3 buttons வந்து லைட்டாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க, ஹோம் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ரெடின் எல்பி, அதாவது வந்து எல்பியை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸு, போலு, பிக் பென், ரெஃபரல், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 வகையான காயின் இருக்குது, ஒன்று வந்து அது பிக் காயினு, இன்னொன்று வந்து டாக் காயினு. ஸோ அதோட விலை பார்த்திங்கன்னா $374, அதாவது $1000 மேலே, $1000 பக்கமாக போயிட்டு அது வந்து $374 இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, மேபி ஒரு 10 days அதோட விலை வந்து ஓரளவுக்கு ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கீழே இருக்கக்கூடிய காயின் பார்த்திங்க அப்படின்னா, அந்த டாக் காயின் பார்த்திங்கன்னா $130 வரைக்கும் போயிடுச்சு, அதுக்கப்புறம் $113 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு மேலே ஒரு ஹை ப்ரைஸ் போகும்போது சேல் பண்ணிட்டு திரும்ப வெயிட் பண்ணேன் விலை குறையிறதுக்காக. ஸோ நான் வாங்கும்போது $430 பை பண்ணேன், ஸோ ஃபார்மிங் போடுறதுக்காக. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் பெரிய ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. நைட்டே பை பண்ண சொன்ன டைம்லேயே பை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா மார்னிங் சேல் பண்ணியிருக்காங்க, நல்ல ப்ராஃபிட். இப்போ வந்து இதில் ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், கீழே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு காயினுக்கும் உங்களுக்கு வந்து அந்த பேர் மாதிரி, அதாவது டாக் காயின் ப்ளஸ் BUSD, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு BNB வச்சு டாக் காயின் ப்ளஸ் WBNB, அதாவது BNB-ல WBNB-ஆக மாற்றி நீங்கள் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு காயினும் வந்து அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் நெட்ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 146% வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் 4 hours பண்ணிக்கலாம். இதில் வந்து டெபாசிட் ஃபீஸ் அப்படிங்கிறது 1% இருக்குது. பட் நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயினில், அதாவது அந்த டாக் காயின்லையும், அந்த டாக் காயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸே இல்லை. ஸோ இதில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்த காயினையும் நீங்கள் டாலரையும் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸே கிடையாது, 0 fees தான் இருக்குது. நீங்கள் 4 hours கான்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே போல் டோக்கனை, எல்பி டோக்கனை வந்து ரிமூவ் பண்ணுறது எப்போ வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபார்மிங்லேயும் அப்படி தான், நம்ம போட்டிருக்க கேபிட்டல் வந்து நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ தாராளமாக ரிமூவ் பண்ணிட்டு வெளியே கொண்டு போயிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ரூவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, நான் முதலே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டேக் எல்பி அப்படிங்கிறது கேட்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டேக் எல்பி டோக்கனுங்கிறது வந்து டோக்கனை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும், அதாவது எல்பி டோக்கனை வந்து க்ரியேட் பண்ணணும். கீழே இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில் அப்படிங்கிற பட்டன் வந்து லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து சி த பேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பேர் இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்கள்.
டச் பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன்கேக் ஸ்வாப்புக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாக் பியூஎஸ்டி ரெண்டுக்குமே வந்து லிக்விடிட்டி வந்து ஆட் பண்ண சொல்லும், பேன்கேக் ஸ்வாப்பில் லிக்விடிட்டி ஆட் பண்ண சொல்லும். ஸோ ஆட் த லிக்விடிட்டி அப்படின்னு வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த டாக் காயினையும் DOGS டாக்ஸ் காயினையும் கீழே இருக்கக்கூடிய உங்கள் பியூஎஸ்டியும் கொடுக்கணும். ஸோ மேலே வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்கும் அதுக்கு தகுந்த பியூஎஸ்டி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லது உங்கள்கிட்ட பியூஎஸ்டி கம்மியாக இருக்குது, அதாவது ஒரு பியூஎஸ்டி தான் இருக்குது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பியூஎஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து லிக்விடிட்டி வந்து க்ரியேட் பண்ணலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னபிள் பியூஎஸ்டி ரெண்டையுமே நீங்கள் என்னபிள் பண்ணணும். ரெண்டுக்குமே சின்னதாக ஃபீஸ் போகும். என்னபிள் பண்ணுறதுக்கு 6.92 ரூபா தான் வந்து போகுது. ரெண்டுமே என்னபிள் பண்ணும்போது உங்களுக்கு 6 ரூபா 7 ரூபா அந்தளவுக்கு தான் ஃபீஸ் போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அப்ரூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவல் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு $5 மட்டும் வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து சப்ளை அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அது சப்ளைங்கிறத டச் பண்ணோடனே கன்ஃபார்ம் சப்ளை அப்படின்னு கேட்கும். இதுக்கு தான் கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக போகலாம். ஸோ எவ்வளோ போகுதுனா 35 ரூபா அந்த ரேஞ்ச் போகுது. ஸோ அப்ரூவல் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து எல்பி டோக்கன் வந்து இன் யுவர் வாலெட் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இது வந்து அந்த $5 உண்டான பியூஎஸ்டியும் டாக் காயினும் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ எல்பி டோக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களோட ஃபார்மிங் செக்ஷனுக்கு வந்துடுங்க, அதாவது டாக் பியூஎஸ்டி பேரில். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹேவர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 218%, அதாவது நீங்கள் டாஜ் காயினையும் அந்த பியூஎஸ்டியும் DOGS காயினையும் பியூஎஸ்டியும் நீங்கள் வந்து பேர் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 218% வந்து வருது உங்களுக்கு. ஸோ இது வந்து இயர்லி பர்சன்டேஜ். 218 அப்படிங்கிறது 365 டேஸ்க்கு போட்டு நீங்கள் வந்து பர்சன்டேஜ் பார்த்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டேக் எல்பி அப்படின்னு இருக்கும், அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்பி டோக்கன் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து எல்பி டோக்கன் 0.43 அப்படிங்கிறது வந்து இருக்குது. இதை வந்துட்டு நான் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது இதுக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் போகும். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் போகுதுன்னா 282 ரூபா போகுது. ஸோ இதுதான் அதிகமான ஃபீஸு. மற்றதுக்கெலாம் வந்து எனபிள் பண்ணுறதுக்கு 6 ரூபா 8 ரூபா 30 ரூபா போகும். ஸோ இது வந்து ஃபார்மிங் போடும்போது உங்களுக்கு 282 ரூபா வந்து போகுது. ஸோ இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். மொதல் ஒரு ஃபீஸ் ஒரு 20-30 சம்திங். ஸோ இது 230, கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா பக்கம் வந்து உங்களுக்கு பிஎன்பி வந்து ஃபீஸ்க்காகவே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் டைம் இருக்குது. இங்கே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மைனஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை வந்து டச் பண்ணி காட்டுறேன். மைனஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எல்பியை வந்து மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்து நீங்கள் எல்பியை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் இந்த கேபிட்டலை வந்து ரிமூவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களோட கேபிட்டலை நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இருக்குது, எல்லா ஃபார்மிங்களும் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு சில ஃபார்மிங்கில் வந்து லாக் பண்ணிவிடுவாங்க, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபார்மிங் பண்ணுறீங்க, இந்த இன்றைக்கி 4ஆம் தேதி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாள் கழித்து உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட சில காயின்ஸும் இருக்குது, கீழே நீங்கள் பார்க்கலாம். பிஎன்பிக்கு பதிலாக நீங்கள் வந்து பிஎன்பி வந்து WBNB வந்து பேன்கேக்ஸ் வெப்பில் மாற்றி கொடுக்கலாம். ட்ரிப் நெட்ஒர்க் இருக்குது, ட்ரிப் நெட்ஒர்க்கோட காயின் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இதையும் பண்ணலாம். அதே போல் பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம பண்ணிட்டுருந்தோம். நான் சொன்ன மாதிரி ரேட் ரொம்பவே குறைஞ்சிருச்சு, 115 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு. ஒரு சில ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப குறையும் போது காயினை மட்டும் வாங்கி ஒரு 10 ரூபாய் சேர்ந்து வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேல் பண்ணலாம், அதாவது ட்ரேட் பண்ணலாம். தட்ஸ் ஆல். நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக பை பண்ணி ஒரு நல்ல விலைக்கு வந்து விற்கலாம். பட் ஃபார்ம் போடாதீங்க, இன்னும் பார்ப்போம், இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்மிங் வீடியோஸும் வந்து நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இன்னும் நிறைய ஃபார்மிங் வீடியோஸ்லாம் இருக்குது. சொலானா பிளாக் செயினில் இருக்குது, அதை வந்து நம்ம சேஃப் வாலெட் அப்படிங்கிற ஒரு வாலெட் இருக்குது, அது வழியாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா இன்னும் நிறைய ஃபார்மிங் பண்ணலாம். கொஞ்சமாக பர்சன்டேஜ் கிடைச்சாலும் ரொம்ப நாளைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மிங்கை தேடி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே முக்கியம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள்